கோழில வச்சுட்டேன். இந்த ஒரு கோழி போதும்ல, ஒரு நேரத்துக்கு சாப்பாடு தானே மகேசி, எல்லாத்துக்கும் இதுவே போதும். சரிக்கா, அப்ப இனிமேல் கார் வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். ஆமா கிளம்ப வேண்டியதான், அதை எல்லாம் எடுத்து வச்சாச்சுல. மகேசி, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாங்க, ரெடி ஆயிட்டோம். கார் வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான். அப்படியா? சரி சரி. மகேசி, நாம எல்லாரும் ட்ரெயின்ல தான் மதுரைக்கு போறோம்னு பூமாரி கிட்ட சொல்லலையா? இல்லக்கா சொல்லல. என்னது சொல்லலையா? ஆமா மைனி, சொல்லல. மகேசு பூமாரி கிட்ட சொல்லுதேன்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் இப்போதைக்கு அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் தம்பி சொல்லாம இருந்தீங்க? அப்புறம் புள்ள ஏன் வந்தல போவா? ஏரோப்ளேன்ல எல்லாத்துக்கும் டிக்கெட் கிடைக்கல மைனி, அதனால தானே போக முடியல. அத இப்போ பூமாரி கிட்ட சொன்னா அவ இங்க வச்சு அழுதுருவா. ஆமாக்கா, பூமாரிக்கு ஏரோப்ளேன்ல போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நாம இப்ப ட்ரெயின்ல போறோம்னு சொன்னா அவ இப்பமே அழுதுகிட்டே இருப்பா. அதனால தான்க்கா சொல்லல. இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் பூமாரி அழதன செய்வா? ஆமாக்கா, இப்ப நாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்க போய் நின்னு அழதான் செய்வா. நாம எல்லாரும் சேர்ந்து அவளை சமாதானப்படுத்திக்கிடலாம். பாவம் புள்ள, நாம எல்லாரும் ஏரோப்ளேன்ல தான் போறோம்னு ஆசைப்பட்டுகிட்டே போற. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மைனி, பூமாரிய எப்படியாவது சமாளிச்சிடலாம். அம்மா, கார் வந்துட்டே, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. புள்ள எவ்வளவு ஆர்வமா இருக்கா. என்ன வார மக்களே, சரிக்கா கிளம்புவோம், நேரா இட்ல. சரி மகேஷ். எல்லாரும் கார்ல ஏறுங்க மக்களே. இறங்குங்க மக்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்களே, நாம கரெக்டா தான் வந்திருக்கோம். மக்களே கொஞ்சம் அமைதியே இரு. எப்பா, நாம ஏரோப்ளேன்ல போகணும்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும். சரி மக்களே கொஞ்சம் பொறுமையா இரு, வாங்க நாம எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள போவோம். சரிங்க. எப்பா, சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. நாம இங்க இருந்து ஏரோப்ளேன்ல போக முடியாது. பூமாரி எப்படி தான் சமாளிக்க போறமோ. ஏப்பா இங்க இருந்துட்டு இருக்கீங்க, வாங்க நாம வெளிய போய் வேற கார் பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு போவோம். மக்களே பூமாரி கொஞ்சம் பொறுமையா இருமக்கா. எப்பா, ட்ரெயின் வந்துட்டு. சரி மக்களே போவோம், வாங்க நாம எல்லாரும் அந்த ட்ரெயின்ல தான் ஏறணும். எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுங்க மக்களே. சரி சித்தப்பா. பூமாரிமா, அப்பா சொல்லது கேளு மக்களே, ட்ரெயின்ல ஏறுங்க. ஏரோப்ளேன்ல நாம எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கல மக்களே, அதனால தான் நாம இப்ப ட்ரெயின்ல போக போறோம். அழாத மக்களே, அப்ப உண்மையத்தான் சொல்லுதே, நம்ம எல்லாருக்கும் ஏரோப்ளேன்ல டிக்கெட் கிடைக்கல. சரி மக்களே அழாத, இப்ப டிக்கெட் கிடைக்கல, அப்ப இன்னொரு நேரம் நம்மள ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போவாங்க. நான் எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா அம்மா, ஏரோப்ளேன்ல போலாம்னு. சரி மக்களே அழாத, பூமாரிமா அழாத மக்களே, அத உங்க அப்பா இன்னொரு நேரம் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, இப்ப அழாத.
வராத மக்களே பூமாரி, அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ அழாமயிரி, அப்பதான் அப்பா சொல்லுவேன். நாம எல்லாரும் இப்போ மதுரையில சுகன்யாத்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்க போக போறோம் தெரியுமா? நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம். ஆமா மக்களே, நாம எல்லாரும் கொடைக்கானல் சுத்தி பார்க்க போறோம். சரி மக்களே, பிள்ளைக்கு சந்தோஷம் தானே? இப்ப ட்ரெயின் எடுத்துருவாங்க, எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுங்க. மகேசு, நம்ம பூமாரிய எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? பூமாரிய சமாளிக்கிறதுக்கு கொடைக்கானல் போறோம்னு நல்லா போய் சொல்லுவீங்க. நான் போய் சொல்லல மகேசு. அப்படினா? ஆமா மகேசு, நான் போய் சொல்லல. சுகன்யா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் தான் போக போறோம். அப்படியா? அப்ப உண்மையிலே நாம கொடைக்கானல் போறோமா? ஆமா மகேசு, சுகன்யா தான் நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போலாம்னு சொன்னா. மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் சுகன்யாவும் சேர்ந்து உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம் அப்படி சொல்லலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பூமாரிய சமாளிக்கணும்ல, அத இப்பமே சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொன்னது எங்களுக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு. சரி மகேசு, நேராயிரும், ட்ரெயின்ல ஏறுங்க. சரிங்க. கொடைக்கானல்ல மூணு நாள் இருந்து அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம். என்ன மக்களே, போலாம் மக்களே? பாப்பா, இது மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்களுக்கான டிரெஸ். உன்ன மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கு இல்லம்மா. ரொம்ப சிரிக்காத. இக்கா, ஃபிராக் எல்லாம் அளவோல இருக்குல? ஆமா மகேசே, நல்லா இருக்கு. நம்ம நிஷா குட்டிக்கு அளவு கரெக்டா இருக்கும்ல? ஆமாக்கா, நம்ம நிஷாவுக்கு கரெக்டா இருக்கும் பாத்தியா? ஆமா மகேசே, நிஷா குட்டிக்கு கரெக்டா இருக்கும். என்ன இந்த ஃபிராக் எல்லாம் என்ன விலை? இக்கா, உங்களுக்கு பிடிச்ச ஃபிராக்கை எடுங்க, நான் விலையை குறைச்சு தரேன். இந்த டிரெஸ் மூணு வயசு பிள்ளைகளுக்கு கரெக்டா இருக்கும்ல? ஆமாக்கா, மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்களுக்கு போடலாம். போட்டு பார்த்து வாங்கிட வேண்டியதான். சுபி மக்களே, இங்க அம்மா கிட்ட வாமா.
பிள்ளைக்கு இந்த டிரஸ் எல்லாம் வச்சு பாப்போம். உனக்கு இல்ல மக்களே, நம்ம நிசா குட்டிக்குதான் உன் அளவு வச்சு வாங்க போறோம். பாருங்க மகேசே, இந்த டிரஸ் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நிசா குட்டிக்கு இந்த கலர் டிரஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இக்கா, அப்ப இந்த டிரஸ் எடுத்துக்கிட்டீங்களா? சரிங்கண்ணே, இந்த பச்சை கலர் டிரஸ் எடுத்துக்கிட்டோம்.